Hi friends, welcome to Lead Developer. நாம போன வீடியோல CSS animationல shining effect பார்த்திருந்தோம். வீடியோ பார்க்காதவங்க லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. போய் பாத்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா CSS animationல bouncing effect பார்க்க போறோம். bouncing effect animation பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நார்மல் இமேஜ்ல இருக்கு. எந்த சேஞ்சஸ்மே இல்ல. ரிஃப்ரெஷ் பண்ணது அந்த இமேஜ் வந்து டேட்டா ஜூம் ஆகி மறுபடியும் அப்படியே நார்மல் இமேஜுக்கு போகுது. அதுதான் பவுன்சிங் எஃபெக்ட். இந்த பவுன்சிங் எஃபெக்ட் எப்படின்னு பார்க்கலாம். div animation duration animation name bouncing அப்புறம் பார்டர் ரேடியஸ் பிக்சல். அதுக்கப்புறம் நம்ம அனிமேஷனுக்கு யூஸ் பண்ற சிண்டாக்ஸ் கொடுத்துக்கோங்க. அட்டி கீ ஃப்ரேம்ஸ் பவுன்ஸ் இன் பிராக்கெட் ஓபன் 0% மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் 0.1 உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் 60% பேக்கெட் ஓப்பன் இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 0.1 1.2 கொடுக்குறேன். 0.2 கெப்பாசிட்டி 1 அதுக்கப்புறம் 100% பேக்கெட் ஓப்பன் இல்லை ஒப்பாசிட்டி நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான் கொடுத்துட்டோம். நம்ம இப்போ நம்ம இமேஜ் மட்டும் ஆட் பண்ணணும். ஐஎம்ஜி எஸ்ஆர்சி இமேஜ் நேம் இமேஜ் இங்கே இருக்கு. ஆப்பிள் .jpg அவ்வளோதான் கொடுத்துட்டோம். இமேஜ் சென்டரில் வைக்கலாம். ப்ளஸ் ரன் பண்ணுங்க. வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும் கொடுத்துக்கலாம். எந்த இமேஜ் எங்கே வெப் பேஜஸில் எந்த பிளேஸில் உங்களுக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.